ஹர 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 நம பார்வதி பதே அன்னபூரணி அன்னைக்கு மகிமை கங்கை மையாவுக்கு மகிமை இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் அவர்களே பட்டேல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கர்மயோகி திரு யோகி ஆதியநாத் அவர்களே ஸ்ரீ யோகி ஆதித்யநாத் ஜி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் நம்முடைய எல்லோருடைய வழிகாட்டியுமான திரு ஜே பி நட்டா அவர்களே உத்தரப்பிரதேச துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அவர்களே தினேஷ் சர்மா அவர்களே மத்திய அமைச்சரவையில் எனது நண்பரான மகேந்திரநாத் பாண்டே அவர்களே உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சுதந்திர தேவ் சிங் அவர்களே இந்த பகுதியின் அமைச்சர் திரு நீல்காந்த் திவாரி அவர்களே நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வந்துள்ள மரியாதைக்குரிய புனிதர்களே எனது அன்புக்குரிய காசி மக்களே இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்த நிகழ்வை காணும் அனைத்து பக்தர்களே காசியில் வசிப்பவர்கள் அனைவருடன் இணைந்து பாபா விஸ்வநாதரின் பாதத்தில் பணிகிறேன் அன்னபூரணி மாதாவின் பாதங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் தற்போது நான் பாபாவுடன் சேர்த்து கோட்வால் கால பைரவரை தரிசனம் செய்த பிறகே இங்கு வந்தேன் நாட்டு மக்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன் காசியில் ஏதாவது சிறப்பு இருந்தால் புதிதாக ஏதாவது ஏற்பட்டால் முதலில் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் நானும் காசியின் கோட்வாலின் பாதங்களில் வணங்குகிறேன் பாபா விஸ்வநாத்தின் அரசவையில் இருந்து நாட்டில் வெளிநாடுகளில் உள்ள பக்தர்களை வணங்குகிறேன் தங்கள் சொந்த இடங்களில் இருந்தே இந்த மாபெரும் வேள்விக்கு அவர்கள் சாட்சிகளாக விளங்குகிறார்கள் காசி மக்களுக்கு என்னுடைய வணக்கம் அவர்களின் ஒத்துழைப்போடு இந்த மங்களகரமான வேளையில் உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது காசியில் நுழைந்த உடனேயே எல்லா பந்தங்களில் இருந்தும் நாம் விடுபடுகிறோம் என்று பகவான் விஸ்வேஸ்வரரின் ஆசீர்வாதத்தால் நாம் இங்கு வந்தவுடன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் நம் உள்ளத்தை எழுப்புகிறது இந்த நித்திய சைதன்ய காசையின் உணர்வில் ஒரு வித்தியாசமான அதிர்வு உள்ளது என்று ஆதி காசியின் சூழலில் ஒரு வித்தியாசமான ஆரவாரம் என்று நித்திய பனாரஸின் எண்ணங்களில் வித்தியாசமான சக்தி தெரிகிறது நாம் வேதங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் புண்ணியமான சந்தர்ப்பம் வந்தாலும் எல்லா யாத்திரைகளும் எல்லா தெய்வீக சக்திகளும் பனாரஸில் பாபாவிடம் இணைந்திருப்பதாக அத்தகைய அனுபவம் இன்று எனக்கு பாபாவின் அரசவைக்கு வந்ததன் மூலம் ஏற்படுகிறது எனக்கு தோன்றுகிறது நமது முழு நனவான பிரபஞ்சமும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று அந்த மாயையின் விவரத்தை பாபா மட்டுமே அறிந்திருக்க வேண்டும் என்றாலும் நமது மனித பார்வையை பொறுத்தவரை இந்த நேரத்தில் தாம் என்ற இந்த புனித நிகழ்வோடு உலகம் முழுவதும் இணைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இன்று சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாளான திங்கட்கிழமை இன்று விக்ரம் சம்பவத் விக்ரம் இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு சுக்கலபக்ஷ தசமி திதி ஒரு புதிய சரித்திரம் படைக்கிறது நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த நாளுக்கு நாம் சாட்சியாக இருப்பதால் இன்று விஸ்வநாத் தாம் கற்பனை செய்ய முடியாத எல்லையற்ற ஆற்றலால் நிரம்பி உள்ளது अनंत அதன் மகிமை விரிவடைகிறது இதன் சிறப்பு விண்ணை தொடுகிறது இங்கு காணாமல் போன பல பழமையான கோவில்களும் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளதுนะ पुनर्स्थापित किया जाच பாபா தனது பக்தர்களின் பல்லாண்டு கால சேவையில் மகிழ்ச்சி அடைந்த நமக்கு தாமின் இந்த புதிய வளாகம் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் மட்டுமல்ல இது நமது இந்தியாவின் நித்திய கலாச்சாரத்தின் சின்னம் இது நமது ஆன்மீக ஆன்மாவின் சின்னம் இது இந்தியாவின் தொன்மை மரபுகளின் அடையாளம் இந்தியாவின் ஆற்றல் சுறுசுறுப்பு இங்கு வரும்போது நம்பிக்கை மட்டுமே தெரிவதில்லை உங்கள் கடந்த காலத்தின் பெருமையையும் இங்கே உணர்வீர்கள் எப்படி தொன்மையும் புதுமையும் ஒன்றாக இணைந்து வருகின்றன எப்படி பண்டைய காலத்தின் உத்வேகங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகின்றன என்பதற்கான உண்மையான பார்வையை விஸ்வநாதாம் வளாகத்தில் நாம் காண்கிறோம் நண்பர்களே வடக்கே வந்து காசியில் பாபாவின் பாதங்களை சுத்தப்படுத்தும் அந்த அன்னை கங்காவும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் இப்போது விஸ்வநாதரின் பாதங்களை வணங்கி தியானிக்கும் போது அன்னை கங்கையை தொடும் காற்று நமக்கு பாசத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரும் எப்போது கங்கை அன்னை விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாளோ அப்போது பாபாவின் தியானத்தில் நாமும் நாளைய கும்ப அலைகள் என்ற தெய்வீக அனுபவத்தை பெற முடியும் பாபா விஸ்வநாத் அனைவருக்கும் சொந்தம் அன்னை கங்கை அனைவருக்கும் சொந்தமானவர் அவர்களுடைய ஆசிகள் அனைவருக்கும் உண்டு ஆனால் நேரம் மற்றும் சூழ்நிலை காரணமாக பாபா மற்றும் அன்னை கங்கையின் சேவையை அணுகுவது கடினமாகிவிட்டது எல்லோரும் இங்கு வர விரும்பினார்கள் ஆனால் சாலை மற்றும் இடப்பற்றாக்குறை இருந்தது முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் இங்கு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் ஆனால் தற்போது விஸ்வநாதாம் திட்டம் முடிவடைந்துள்ளதால் அனைவரும் இங்கு செல்வது இருக்கிறது நமது மாற்றுத் திறனாளி சகோதர சகோதரிகள் வயதான பெற்றோர்கள் படகில் இருந்து நேரடியாக ஜெட்டிக்கு வருவார்கள் ஜெட்டியை அடைய நகரும் பாதைகள் நிறுவப்பட்டுள்ளன அங்கிருந்து நேரடியாக கோவிலுக்கு வரலாம் குறுகலான சாலைகளில் தரிசனத்துக்காக நீண்ட நேரம் காத்திருப்பதும் சிரமமாக இருந்த நிலையும் தற்போது குறைந்துள்ளது முன்பு இங்கு மூவாயிரம் சதுர அடியாக இருந்த கோயில் பரப்பளவு தற்போது சுமார் ஐந்து லட்சம் சதுர அடியாக மாறியுள்ளது இப்போது கோயில் மற்றும் கோயில் வளாகத்தில் ஐம்பது அறுபது எழுபதாயிரம் பக்தர்கள் வர முடியும் அதாவது முதலில் கங்கை அன்னையின் தரிசனம் ஸ்நானம் அங்கிருந்து நேரடியாக தாமுக்கு அதுதான் நண்பர்களே நான் பனாரசுக்கு வந்தபோது ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருந்தேன் என் மேல் இருந்த நம்பிக்கையை விட பனாரஸ் மக்கள் மீது நம்பிக்கை இருந்தது உங்கள் மீது இருந்தது என்று கணக்கீடுகளுக்கு நேரம் இல்லை ஆனால் எனக்கு நினைவிருக்கிறது சிலர் பனாரஸ் மக்களை சந்தேகித்தனர் எப்படி நடக்கும் நடக்கவே நடக்காது இது இப்படித்தான் இருக்கும் மோடியைப் போல நிறைய பேர் வந்தார்கள் போனார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் நான் ஆச்சரியப்பட்டேன் பனாரசுக்கு இப்படிப்பட்ட அனுமானங்கள் ஏற்பட்டதைக் கண்டு இதுபோன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டதைக் கண்டு இந்த மந்த நிலைக்கு பனாரஸ் காரணமல்ல காரணமாக இருக்கவும் முடியாது கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் தனிமனித நலன் காரணமாக பனாரஸ் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் காசி காசியாகவே இருந்தது காசி அழிவில்லாதது காசியில் எப்போதும் ஒருவரின் அரசாங்கம் அவர் இருக்கிறது அவருடைய அரசு நீரோட்டத்தை மாற்றி கங்கை பாயும் காசியை யாரால் தடுக்க முடியும் காசி கண்டத்தில் பகவான் சங்கரரே கூறியிருக்கிறார் அதாவது என்னுடைய விருப்பம் இல்லாமல் காசிக்கு யார் வர முடியும் யார் அதை உணர முடியும் மகாதேவரின் விருப்பம் இல்லாமல் யாரும் காசிக்கு வருவதில்லை அவருடைய விருப்பம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை இங்கு எது நடந்தாலும் மகாதேவரின் விருப்பப்படியே நடக்கும் எது நடந்ததோ அதை தான் செய்தார் நண்பர்களே பாபாவை தவிர வேறு யாருக்காவது இதில் பங்களிப்பு இருந்தால் அது பாபாவின் கணங்களுக்கு சொந்தமானது பாபாவின் கணம் என்றால் காசியில் வசிப்பவர்கள் அவர்கள் மகாதேவரின் வடிவமே பாபா தனது சக்தியை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அவர் காசியின் மக்களை ஒரு ஊடகமாக மாற்றுகிறார் பின்னர் காசி செய்து காட்டுகிறது உலகம் பார்க்கிறது சகோதர சகோதரிகள் நான் இந்த வேளையில் அனைத்து தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வியர்வை சிந்தி இந்த பிரம்மாண்டமான வளாகத்தை உருவாக்கியதற்காக கொரோனாவின் இந்த சோதனையான காலத்திலும் அவர்கள் இந்த வேலையை நிறுத்தவில்லை எனக்கு இந்த தொழிலாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறும் பாக்கியம் கிடைத்தது நமது கைவினை கலைஞர்கள் நமது கட்டுமான பொறியாளர்கள் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வீடுகளை கொண்டிருந்த குடும்பங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இவர்களோடு நான் உத்தரப்பிரதேச அரசையும் நமது கர்மயோகி முதல்வர் யோகி ஆதியநாத் அவர்களையும் அவரது ஒட்டுமொத்த குழுவையும் வாழ்த்துகிறேன் அவர்கள் காசி விஸ்வநாதாம் திட்டத்தை முடிக்க இரவு பகலாக உழைத்தனர் நண்பர்களே நம்முடைய வாரணாசி காலங்காலமாக வாழ்கிறது சரித்திரம் சீரழிவை கண்டது எத்தனை காலங்கள் வந்து சென்றன எத்தனை சுல்தான்கள் தோன்றி மண்ணோடு இணைந்தாலும் பனாரஸ் மட்டும் எஞ்சி இருக்கிறது பனாரஸ் அதன் சாரத்தை பரப்புகிறது பாபாவின் இந்த உறைவடம் நித்தியமானது மட்டுமல்ல அதன் அழகும் உலகை வியக்க வைத்து ஈர்க்கிறது நமது புராணங்களில் காசியின் இத்தகைய தெய்வீக வடிவம் இயற்கையான வழியால் சூழப்பட்டுள்ளது என்று விவரிக்கப்பட்டுள்ளது வேதத்தை பார்த்தால் தெரியும் மரங்கள் ஏரிகள் குளங்களால் சூழப்பட்ட காசியின் அற்புதமான தன்மையையும் வரலாற்றாசிரியர்கள் விவரித்துள்ளனர் ஆனால் காலம் ஒரே மாதிரி இருப்பதில்லை படையெடுப்பாளர்கள் இந்த நகரத்தை தாக்கினர் அதை அழிக்க முயன்றனர் அவுரங்கசீப்பின் அட்டூழியங்களின் வரலாறு அவரது பயங்கரத்தின் சாட்சியாக இருந்து அவர் நாகரிகத்தை வாழால் மாற்ற முயன்றவர் கலாச்சாரத்தை மதவெறியால் நசுக்க முயன்றவர் ஆனால் இந்த நாட்டின் மண் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்து சற்று வித்தியாசமானது அவுரங்கசீப் இங்கு வந்தால் சிவாஜியும் எழுந்து நிற்கிறார் சாலாலார் மசூத் இங்கு வந்தால் மன்னர் சுஹேல் தேவ் போன்ற துணிச்சலான வீரர்கள் அவருக்கு நமது ஒற்றுமையின் சக்தியை உணர வைக்கிறார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கூட வாரன் ஹேஸ்டிங்கை காசி மக்கள் என்ன செய்தார்கள் காசிவாசிகள் அவ்வப்போது பேசிக் கொண்டிருப்பது காசியின் நாவில் வெளிப்படுகிறது நண்பர்களே இன்று காலச்சக்கரத்தை பாருங்கள் பயங்கரவாதத்தின் அந்த சொற்கள் வரலாற்றின் இருண்ட பக்கங்களோடு மட்டுமே மேலும் எனது காசி முன்னேறி வருகிறது அதன் பெருமைக்கு புதிய பொலிவை அளித்தபடி நண்பர்களே காசியை பற்றி நான் எவ்வளவு அதிகமாக பேசுகிறேனோ அவ்வளவு அதிகமாக அதில் நான் மூழ்கி விடுகிறேன் மேலும் உணர்ச்சி வசப்படுகிறேன் காசி என்பது வார்த்தைகளின் பொருள் அல்ல காசி என்பது உணர்வுகளின் உருவாக்கம் காசி என்றால் விழிப்பான வாழ்க்கை காசியில் மரணமும் மங்களமானது காசி என்றால் உண்மையான பண்பாடு காசியில் அன்பு மட்டுமே பாரம்பரியமானது சகோதர சகோதரிகளே நமது சாஸ்திரங்களும் காசியின் மகிமையை பாடும்போது இறுதியில் சொல்கின்றன நேத்தி நேத்தி அதன் பொருள் என்னவென்றால் சொல்லப்பட்டிருப்பது முழுமையானது அல்ல இன்னும் நிறைய இருக்கிறது நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதாவது சிவன் என்ற சொல்லை தியானிப்பவர்கள் சிவனை மட்டுமே அறிவாக எண்ணுகிறார்கள் அதனால்தான் இந்த காசி சிவமயமானது இந்த காசி ஞானமயமானது அதனால்தான் அறிவு ஆராய்ச்சி ஆகியவை காசிக்கும் இந்தியாவுக்கும் இயல்பான குணாதிசயமாக இருந்து வந்திருக்கின்றன பகவான் சிவனே கூறியிருக்கிறார் அதாவது பூமியின் எல்லா பகுதிகளிலும் காசியின் உடலாக இருக்கிறது அதனால் இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் சங்கரர் எனவேதான் நாம் காசியை உயிரோட்டமாக கருதுகிறோம் இந்த உணர்வின் மூலம் நம் நாட்டின் ஒவ்வொரு துகளிலும் தாய்மை உணர்வை பெறுகிறோம் நமது சாசரங்கள் கூறுகின்றன அதாவது காசியில் உள்ள எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜீவராசியிலும் விஸ்வேஸ்வரனின் தரிசனம் இருக்கிறது எனவே காசி ஜீவத்வத்தை நேரடியாக இணைக்கிறது நம் மனிதர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது பகவான் விஸ்வேஸ்வரரின் அடைக்கலத்தின் கீழ் வந்தவுடன் ஞானம் பெருகுகிறது இந்த பனாரசில்தான் ஜெகத்குரு சங்கராச்சாரியாருக்கு ஸ்ரீதோம் ராஜாவின் தூய்மையில் இருந்து உத்வேகம் கிடைத்தது அவர் நாட்டை ஒற்றுமையின் இடையில் இணைக்க தீர்மானித்தார் இதே இடத்தில்தான் பகவான் சங்கரின் உத்வேகத்துடன் கோசாமி துளசிதாஸ் ராம் சரித் மானஸ் போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட படைப்பை உருவாக்கினார் இங்குள்ள சாரணாத்தில் புத்தபெருமானின் உணர்தல் உலகிற்கு தெரிய வந்தது சமுதாய முன்னேற்றத்திற்காக கபீர்தாஸ் போன்ற முனிவர்கள் இங்கு தோன்றினர் சமுதாயத்தை இணைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது சந்த்ராய்தாஸ் அவர்களின் பக்தி உணர்வின் மையமாக காசி மாறியது இந்த காசி அகிம்சை மற்றும் துறவரம் ஆகியவற்றின் உருவகமான நான்கு சமண தீர்த்தங்கரர்களின் பூமியாகும் ராஜா ஹரிச்சந்திரனின் நேர்மை முதல் வல்லபாச்சாரியார் மற்றும் ராமானந்தர் ஆகியோரின் அறிவு வரை சைதன்ய மகாபிரபு மற்றும் சமர்த்த குரு ராம்தாஸ் முதல் சுவாமி விவேகானந்தர் மற்றும் மதன்மோகன் மாளவியா வரை எத்தனையோ முனிவர்கள் மற்றும் குருமார்கள் புனித பூமியான காசியுடன் தொடர்புடையவர்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இங்கிருந்து உத்வேகம் பெற்றார் ராணி லட்சுமிபாய் முதல் சந்திரசேகர் ஆசாத் வரை பல போராளிகளின் பிறப்பிடமாக காசி இருந்துள்ளது பரதேந்து ஹரிச்சந்திரா ஜெய்சங்கர் பிரசாத் முன்ஷி பிரேம்சந்த் பண்டிட் ரவிசங்கர் பிஸ்மில்லா கான் போன்ற திறமைசாலிகள் இந்த நினைவை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் கொண்டு செல்லலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவு நிரம்பியுள்ளது காசி எப்படி எல்லையற்றதோ அதேபோல் காசியின் பங்களிப்பும் எல்லையற்றது காசியின் வளர்ச்சி இந்த எல்லையற்ற நல்லொழுக்க அன்மாக்களின் ஆற்றலை உள்ளடக்கியது இந்த வளர்ச்சியில் இந்தியாவின் எல்லையற்ற மரபுகளின் மரபு அடங்கும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு மொழி மொழிவகுப்பை சேர்ந்தவர்களும் இங்கு வந்து தங்களுடைய தொடர்பை உணர்கிறார்கள் நண்பர்களே காசி நமது இந்தியாவின் கலாச்சார ஆன்மீக தலைநகரம் மட்டுமல்ல அது இந்தியாவின் ஆன்மாவின் உயிருள்ள உருவகமாகும் கிழக்கையும் வடக்கையும் இணைக்கும் விதமாக உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த காசியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் கோவில் ஒரு காலத்தில் இடிக்கப்பட்டது பின்னர் மாதா அகில்யாபாய் ஹோல்கரால் கோவில் மீண்டும் கட்டப்பட்டது அவருடைய பிறப்பிடம் மகாராஷ்டிரா அவர் பணிபுரிந்த இடம் இந்தூர் மகேஸ்வர் மற்றும் பல பகுதிகளில் இருந்தது அந்த மாதா அகில்யாபாய் ஹோல்கரை இந்த சமயத்தில் சந்தர்ப்பத்தில் வணங்குகிறேன் இருநூறு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காசிக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் அன்றிலிருந்து இப்போது காசிக்கு எவ்வளவோ வேலைகள் செய்யப்பட்டுள்ளன நண்பர்களே பாபா விஸ்வநாத் கோவிலின் அழகை அதிகரிக்க பஞ்சாபை சேர்ந்த மகாராஜா ரஞ்சித் சிங் அதன் உச்சியில் தங்கமுலாம் பூசப்படுவதற்காக இருபத்தி மூன்று மெட்ரிக் தங்கத்தை வழங்கினார் பஞ்சாபில் இருந்து மரியாதைக்குரிய குருநானக் தேவ்ஜியும் காசிக்கு வந்து சத்சங்கம் செய்திருந்தார் மற்ற சீக்கிய குருக்களும் காசியுடன் சிறப்பான உறவை கொண்டிருந்தனர் பஞ்சாப் மக்கள் காசியின் புனரமைப்புக்கு தாராளமாக நன்கொடை அளித்தனர் கிழக்கில் வங்காளராணி பவானி பனாரஸின் வளர்ச்சிக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தார் மைசூர் மற்றும் பிற தென்னிந்திய மன்னர்களும் பனாரசுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் வட இந்தியா தென்னிந்தியா நேபாளம் என ஒவ்வொரு விதமான பாணியிலான கோயில்களை நீங்கள் காணக்கூடிய நகரம் இது விஸ்வநாதர் கோயில் இந்த ஆன்மீக உணர்வின் மையமாக இருந்து வருகிறது இப்போது இந்த விஸ்வநாதாம் வளாகம் அதன் பிரம்மாண்டமான வடிவத்தில் இந்த உணர்வுக்கு அதிக ஆற்றலை கொடுக்கும் நண்பர்களே காசியின் மீது தென்னிந்திய மக்களின் நம்பிக்கையும் காசியின் மீது தென்னிந்தியாவின் தாக்கமும் தெற்கில் காசியின் தாக்கமும் என்ன என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் இது தேனோ பயாதேன கதாச்சனார் வாராணசி பாப நிவாரணம் ஆவாதி வாணி பலினா சவிஷன் விலோக்கிய லீலா வாசடை விழிப்பா ஒரு உரையில் எழுதப்பட்டுள்ளது கன்னட மொழியில் கூறப்பட்டுள்ளது அதாவது சத்குரு மத்வாச்சாரியா தனது சீடர்களுடன் நடந்து செல்லும் போது காசியின் விஸ்வநாதர் பாவங்களை நீக்குகிறார் என்று கூறினார்

பேசும் அதாவது காசி துறவியின் உரையை காஞ்சிபுரத்தில் கேட்கும் வகையில் ஒரு கருவியை உருவாக்குவேன் காசியில் வெளிப்படும் ஒவ்வொரு செய்தியும் நாட்டின் திசையையே மாற்றும் அளவிற்கு பரவியுள்ளது இன்னும் ஒன்று சொல்கிறேன் எனக்கு பழைய அனுபவம் உண்டு நமது மலையடிவாரங்களில் வசிக்கும் படகு செலுத்தும் பல பனாரசி தோழர்கள் நீங்களும் இதை அனுபவித்திருப்பீர்கள் இரவில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என்று சரளமாகப் பேசியதை கேட்கும்போது நாம் கேரளா தமிழ்நாடு கர்நாடகம் வந்துவிட்டோமோ என்று தோன்றும் அவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் நண்பர்களே இந்தியாவின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் ஆற்றல் இப்படித்தான் பாதுகாக்கப்படுகிறது வெவ்வேறு இடங்கள் பிராந்தியங்கள் ஒரே இடையில் இணைந்தால் இந்தியா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்று விழித்துக் கொள்கிறது அதனால்தான் சௌராஷ்டிரிய சோமநாதம் முதல் அயோத்தி மதுரா மாயா காசிகாஞ்சி அவந்திகா வரை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது இங்கே பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களையும் நினைவு கூறுவதன் பலன் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது அதாவது சோமநாதர் முதல் விஸ்வநாதர் வரை பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களை நினைவு கூறுவதன் மூலம் ஒவ்வொரு தீர்மானமும் நிறைவேறுகிறது என்பதில் ஐயமில்லை இந்த சிந்தனையின் காரணமாக இந்தியா முழுமையும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல இந்தியா என்ற உணர்வு வரும்போது சந்தேகம் எங்கே எழுகிறது சாத்தியம் இல்லாதது என்ன இருக்கிறது நண்பர்களே இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல எப்பொழுதெல்லாம் காசியில் மாற்றம் ஏற்படுகிறதோ புதிதாக ஏதாவது செய்யப்படுகிறதோ அப்போது நாட்டின் தலைவிதியே மாறும் என்பது கடந்த ஏழு ஆண்டுகளாக காசியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி என்னும் வேள்வி இன்று புதிய ஆற்றலை பெற்றுள்ளது காசி விஸ்வநாத் தாம் திறப்பு விழா இந்தியாவிற்கு ஒரு தீர்க்கமான திசையை கொடுக்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் இந்த வளாகம் நமது திறமைக்கும் நமது கடமைக்கும் சாட்சி எண்ணமும் உறுதியும் இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை ஒவ்வொரு இந்தியனின் கைகளிலும் கற்பனை செய்ய முடியாததை கூட நனவாக்கும் அந்த சக்தி இருக்கிறது நமக்கு தவம் செய்ய தெரியும் நாட்டுக்காக இரவு பகலும் செலவிட தெரியும் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் இந்தியர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து அதை முறியடிக்க முடியும் அழிப்பவர்களின் சக்தி இந்தியாவின் சக்தியை விடவும் இந்தியாவின் பக்தியை விடவும் பெரியதாக இருக்க முடியாது நினைவில் கொள்ளுங்கள் நாம் நம்மை பார்ப்பது போலவே உலகம் நம்மை பார்க்கும் என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பல நூற்றாண்டு கால அடிமைத்தனம் நம்மீது கொண்டிருந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து இந்தியாவை நிரப்பிய தாழ்வு மனப்பான்மையில் இருந்து விடுபடுகிறோம் என்பதில் இன்றைய இந்தியா சோம்நாத் கோவிலை அழகுபடுத்துவது மட்டுமின்றி கடலில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒளி இழையை பதித்து வருகிறது இன்றைய இந்தியா பாபா கேதார்நாத் கோவிலை புதுப்பிப்பது மட்டுமின்றி இந்தியர்களை தனது சொந்த பலத்தில் விண்வெளிக்கு அனுப்பவும் தயாராகி வருகிறது இன்றைய இந்தியா அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கட்டுவது மட்டுமின்றி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வருகிறது இன்றைய இந்தியா பாபா விஸ்வநாத் தாமுக்கு பிரம்மாண்டமான தோற்றத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு முழுமையான வீடுகளையும் கொண்டிருக்கிறது நண்பர்களே புதிய இந்தியாவும் அதன் கலாச்சாரத்தை பற்றி பெருமிதம் கொள்கிறது அதன் திறனில் சமமாக நம்பிக்கை கொண்டுள்ளது புதிய இந்தியாவிற்கு பாரம்பரியமும் உள்ளது வளர்ச்சியும் உள்ளது நீங்களே பாருங்கள் அயோத்தியில் இருந்து ஜனக்பூருக்கு செல்வதற்கு வசதியாக ராம்ஜானகி சாலை அமைக்கப்படுகிறது என்று ராமருடன் தொடர்புடைய இடங்கள் ராமாயண சுற்றுடன் இணைக்கப்பட்டு ராமாயண ரயில் இயக்கப்படுகிறது புத்த சர்க்கியூட் பணிகள் நடைபெற்று வருகின்றன குஷி நகரில் சர்வதேச விமான நிலையமும் கட்டப்பட்டுள்ளது கர்தார்பூர் சாஹிப் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஹேம்கும் சாஹிப்பை பார்வையிடுவதற்கு வசதியாக ரோப்வே அமைக்கவும் தயாராகி வருகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சார்தாம் சாலை திட்டப் பணிகளும் வேகமாக நடந்து வருகின்றன கோடிக்கணக்கான விட்டல் பக்தர்களின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீசந்த் தியானேஸ்வர் மகாராஜ் பால்கி மார்க் மற்றும் சந்த் துகாராம் மகாராஜ் பால்கி மார்க்கின் பணிகளும் சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டுள்ளன நண்பர்களே கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் வேளாங்கண்ணியாக இருந்தாலும் சரி தெலுங்கானாவில் உள்ள ஜோகுலாம்பா தேவி கோயிலாக இருந்தாலும் சரி வங்காளத்தில் உள்ள வேலூர் மடமாக இருந்தாலும் சரி குஜராத்தில் உள்ள துரக ஜியாக இருந்தாலும் சரி அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பரசுராம் குண்டாக இருந்தாலும் சரி நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நமது நம்பிக்கையுடன் கலாச்சாரத்துடன் இணைந்துள்ள இதுபோன்ற பல புனித சரங்களில் முழு ஈடுபாட்டுடன் பணிகள் நடந்து வருகின்றன சகோதர சகோதரிகளே இன்றைய இந்தியா தனது இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறது இங்கு காசியில் அன்னபூரணி மாதா வசிக்கிறார் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் காசியில் இருந்து திருடப்பட்ட அன்னபூரணி அன்னையின் திருவுருவச் சிலை நூற்றாண்டு காத்திருப்புக்குப் பிறகு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது மீண்டும் காசியில் நிறுவப்பட்டிருப்பதில் அன்னபூர்ணி அன்னையின் அருளால் கொரோனாவின் இக்கட்டான காலகட்டத்தில் நாடு தனது தானிய களஞ்சியங்களை திறந்து எந்த ஏழையும் பசியுடன் உறங்காமல் பார்த்துக்கொண்டது இலவச ரேஷனுக்கு ஏற்பாடு செய்தது நண்பர்களே கடவுளை தரிசனம் செய்யும் போதெல்லாம் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பல சமயங்களில் கடவுளிடம் எதையாவது கேட்கிறோம் சில தீர்மானங்களுடனும் செல்கிறோம் என்னை பொறுத்தவரை ஜனதா ஜனார்த்தன் கடவுளின் வடிவம் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு இந்தியனும் கடவுளின் ஒரு பகுதி இவர்கள் எல்லாம் கடவுளிடம் சென்று கேட்பது போல் நான் உங்களை கடவுளாக நினைக்கிறேன் மக்கள் ஜனார்தனனை கடவுளாக கருதுகிறார்கள் என்று நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் உங்களிடமிருந்து எனக்காக அல்ல நாட்டிற்காக மூன்று தீர்மானங்கள் கேட்கிறேன் மறந்து விடாதீர்கள் எனக்கு மூன்று தீர்மானங்கள் வேண்டும் பாபாவின் புண்ணிய பூமியிலிருந்து கேட்கிறேன் முதலில் தூய்மை இரண்டாவதாக படைப்பு மூன்றாவதாக தற்சார்பு இந்தியாவிற்கான தொடர்ச்சியான முயற்சி தூய்மை என்பது வாழ்க்கை முறை தூய்மை என்பது ஒழுக்கம் இது ஒரு பரந்த அளவிலான கடமைகளை கொண்டு வருகிறது இந்தியா எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் தூய்மையாக இல்லாவிட்டால் பிறகு நாம் முன்னேறுவது கடினமாகிவிடும் இந்த திசையில் நாம் நிறைய செய்துள்ளோம் ஆனால் நமது முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டும் கடமை உணர்வுடனான உங்களுடைய சிறிய முயற்சி நாட்டிற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இங்கு பனாரஸ் நகர்பகுதியிலும் பிற பகுதிகளிலும் தூய்மையை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் கங்கையின் தூய்மைக்காக உத்தரகாண்ட் முதல் வங்காளம் வரை எத்தனையோ முயற்சிகள் நடக்கின்றன நமாமி கங்கை பிரச்சாரத்தின் வெற்றிக்காக நாம் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நமியான நண்பர்களே நீண்ட கால அடிமைத்தனம் இந்தியர்களாகிய நம் நம்பிக்கையை உடைத்தது நம் சொந்த படைப்பின் மீது நாம் நம்பிக்கையை இழந்தோம் என்று இந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான காசியிலிருந்து நான் ஒவ்வொரு நாட்டு மக்களையும் அழைக்கிறேன் முழு நம்பிக்கையுடன் உருவாக்குங்கள் புதுமைப்படுத்துங்கள் புதுமையான முறையில் செய்யுங்கள் இந்திய இளைஞர்கள் கொரோனாவின் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான ஸ்டார்ட் அப்களை உருவாக்க முடியும் என்றால் பல சவால்களுக்கு மத்தியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட யூனிகார்ன்களை உருவாக்க முடியும் என்றால் அது அவர்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது நீங்களே யோசித்து பாருங்கள் யூனிகார்ன் அதாவது ஸ்டார்ட் அப் என்பது சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இவ்வளவு குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இது முன்னெப்போதும் இல்லாதது ஒவ்வொரு இந்தியனும் அவர் எங்கிருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் நாட்டுக்காக புதிதாக ஏதாவது செய்ய முயன்றால் அப்போதுதான் புதிய பாதைகள் காணப்படும் புதிய பாதைகள் உருவாகும் ஒவ்வொரு புதிய இலக்கையும் நாம் அடைய முடியும் சகோதர சகோதரிகளே இன்று நாம் எடுக்க வேண்டிய மூன்றாவது தீர்மானம் தற்சார்பு இந்தியாவுக்கான நமது முயற்சிகளை அதிகரிப்பதாகும் இது சுதந்திரத்தின் அமிர்த காலம் நாம் சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்தாவது ஆண்டில் இருக்கிறோம் இந்தியா சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது இந்தியா எப்படி இருக்கும் என்பதற்கு நாம் இப்போதிருந்தே பாடுபட வேண்டும் இதற்கு நாம் தன்னம்பிக்கையுடன் இருப்பது அவசியம் நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை பற்றி நாம் பெருமைப்படும் போது உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது ஒரு இந்தியர் வியர்வை சிந்தி உருவாக்கும் பொருட்களை வாங்கும் போது இந்த பிரச்சாரத்திற்கு உதவுவோம் அமிர்த காலத்தில் இந்தியா நூற்று முப்பது கோடி மக்களின் முயற்சியால் அனைவரின் முயற்சியால் முன்னேறி வருகிறது மகாதேவரின் அருளாலும் ஒவ்வொரு இந்தியரின் முயற்சியாலும் தன்னம்பிக்கை இந்தியா கனவு நனவாகும் விதத்தை காண்போம் அதே நம்பிக்கையுடன் பாபா விஸ்வநாத் அன்னபூரணி மாதா காசி கோட்வால் மற்றும் அனைத்து தெய்வங்களின் பாதங்களில் மீண்டும் ஒரு முறை வணங்குகிறேன் பெரிய எண்ணிக்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மரியாதைக்குரிய மகான்கள் மகாத்மாக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் இது நமக்கு என்னை போன்ற சாதாரண குடிமக்களுக்கு அதிர்ஷ்டமான தருணமாகும் அனைத்து துறவிகள் மற்றும் அனைத்து மரியாதைக்குரிய மகாத்மாக்களும் இதயபூர்வமாக நான் தலை வணங்குகிறேன் வணக்கம் செலுத்துகிறேன் என்று மீண்டும் ஒரு முறை காசி மக்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்